ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நான் ராகுல். ஸோ ஹாக்வார்ட்ஸ் லெகசியோட ஃபஸ்ட்டு 4 பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு இந்த கேம் பிளேக்குள்ளே வாங்க. ஏன்னா இது வந்து Part-5, அதை நீங்கள் பார்க்கலனா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகே, இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, விசார்ட் ஃபீல்ட் கைடு வந்து அந்த ப்ரொஃபஸர் வீஸ்லி வந்து தர போகிறாங்களாம். ஸோ அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் வீஸ்லியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ரொஃபஸர் வீஸ்லி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க, இவங்க எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த டீச்சரை வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்கலங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த சீனில் இல்லை, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, இப்போ ஃபோர்த் பார்ட்டா, இது எல்லாத்துலேயுமே வந்து நீ லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க, நீ லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க, இது சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பையன் மனசில் நெகட்டிவிட்டி தானங்க போகும். இந்த மாதிரி டீச்சர் ஆக்சுவலி இருக்கக்கூடாதுங்க, அவன் பாசிட்டிவாக பேசணும். எப்போ பார்த்தாலும் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க, லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க, லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்க. ஓகே, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முதல்ல இந்த ஃபிசாலியோவா, அது என்னவோ ஒன்று போடுவான், ஃபிலாசியோவா. ஓகே, அவங்கள ஒரு மேஜிக் இருக்குது, அந்த மேஜிக் வந்து போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, எதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கோ, மறைஞ்சிருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். விசிபிள் ஆனதுக்கப்புறமா அதை வச்சு அவன் ஏதாவது பண்ணுவான். அப்பப்போ ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அதை வந்து இந்த மேஜிக் கைடில் வந்து நீ யூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவால்யூ ரெவால்யூ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்து அந்த மறைஞ்ச ஆப்ஜெக்ட்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் எக்ஸ்ட்ரா மந்திரம்லாம் வந்து இந்த வாட்டி கற்றுக்க போகிற, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறமா நம்ம அவங்க பின்னாடியே போகிறோம். அவங்க வந்து சென்ட்ரல் ஹாலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேப்பில் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் ஹாலுக்குள்ளே வந்து வந்துட்டோம். சென்ட்ரல் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு பெரிய கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்ண மேஜிக்கை வச்சு. இதில் வந்து இப்போ இவன் போய் இவனோட டேலண்ட்டை வந்து காட்டணும். ஆனால் அதை காட்டுறதுக்கு முன்னாடி ரிவாலியோ வந்து ஆப்ஜெக்டை மறைக்கிறது தானே, அது கூட ஒரு காம்பினேஷனாக இன்னொரு மேஜிக்கை வந்து அவன் ஆட் பண்ணி அதை வச்சு இந்த ஆப்போசிட்டில் இருக்க விசார்ட் அதை வந்து அடிக்கணும். ஸோ அதுக்கு அவன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக்கை வந்து அன்லாக் பண்ணுறான். அந்த மேஜிக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெவியோசோ. இப்போ அவன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்னா, ரிவாலியோ போட்டு இதை வந்து மேலே தூக்குறான், அப்புறமா இந்த லெவியாசோவை போட்டு அடிக்கிறான். அவ்வளோதான் இந்த கிளாஸ் செக்ஷன், இவ்வளோதான் இந்த கேம் பிளே, இவ்வளோதாங்க. ஸோ சே இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.